வணக்கம். வணக்கம். மூணா வெங்கட் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பற்புருள குழம்பு அவங்க டிப்பிக்கலா நல்லா டேஸ்டா பண்ணுவா எங்க அக்கா. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பற்புருள குழம்பு பண்ணுவா. என்ன பண்ணணும் சும்பா? என்ன வச்சிருக்கேன்? என்ன பண்ணு? என்ன வச்சிருக்க? சரி, ஊதிக்கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், வெந்தயம், கொஞ்சோண்டு ஜீரகம், தக்காளி உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இப்ப கொஞ்சம் உப்பு போட்டா தக்காளிக்கு சேரும். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி. அதாவது நம்மள பாரம்பரியமான ஒரு வத்த குழம்பு நீங்க சொல்லி தர எல்லாரும் கத்துங்க. என்ன கொஞ்சம் சாம்பார் பொடி வத்த குழம்பு எக்ஸ்பர்ட் என் அக்கா. அவ எப்போதுமே என்ன பண்ணுவோம் ஆத்துல பெரும்பாலும் வாக்கு வச்சுப்போம். ரெண்டு நாளைக்கு ஒரு வச்சியா பத்தகுழம்பு பருப்பு உள்ளவங்களா பண்ணுவா. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார் பொடி போட்டுக்கோ. சாம்பார் பொடி எவ்வளவு போடலாம்? ஒரு ஸ்பூன் போடலாமா? ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ. ஒரு ஸ்பூன் இல்ல, இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கீங்க. போட்டுக்கலாமா? சரி, நல்லா வதக்கிட்டேன். சரி, சாம்பார் பொடி போட்டுக்காச்சு. வதக்கிட்டு புளி புளி தண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்து ஊத்திடுங்க. புளி தண்ணி ஊத்தணும். ஓகே, முதல்ல என்ன பண்ணுங்க? சொல்லிட என்ன வச்சுட்டு காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, தலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் தக்காளி போட்டாச்சு. அடுத்தது பச்சை மிளகாய் போடணுமா? தக்காளி போட்டு மஞ்சப்பொடி சாம்பார் பொடி அதெல்லாம் போட்டு நல்லா இப்ப கொஞ்சம் கொதி வரும்போது தண்ணி ஊத்திடுறேன். இதை என்ன பண்ணோம்? போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அக்கா சொன்னபடி அதுல புளிய கரைச்சி வச்சிருக்க புளிய இதுல ஊத்தணும். இந்த கொதி வந்துருக்கு. கொதி வந்தாலும் தண்ணி ஊத்தணுமா? நமக்கு எவ்வளவு வத்த குழம்பு வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊத்திக்கும். ஏன்னா இப்ப பருப்பொருள் வந்து அப்படியே தண்ணி இழுத்துப்போம். எவ்வளவு போருமா? இன்னும் கொஞ்சம் ஊட்டிக்கலாங்க. போறோம். ஏன்னா பருப்பொருள் உள்ள போடும் போது அது என்ன ஒண்ணா கெட்டியாயிடும். கெட்டியாகும் போது அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கும். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே ஓகே. அதாவது தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஊத்திட்டேன்னா பருப்பு உருண்டை குழம்புல அந்த தண்ணி இழுத்துக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இல்லையா? உப்பு போட்டுட்டாச்சு. இந்த பருப்பு உருண்டை எப்படி பண்ணுவேன் அது சொல்லுங்க. இந்த பருப்பு உருண்டை எப்படி பண்ணுவோம்? கடல பருப்பை ஊற வச்சுங்க. காலையில ஒரு அரை டம்ளர் ஊற வச்சோட ஒரு பத்து உருண்டை வருது. நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு அரை டம்ளர் தான் ஊற வச்சது. வெளியில ஊற வச்சீங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்திலேயே ஊறிடும். அது வந்து உப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு நல்லா மிக்சியில நல்லாவே அரைச்சிருங்க. ஏன்னா குறை குறை அரைச்சதுன்னா இதுல போட்டோம்னா அப்படியே திரிஞ்சிடும். நல்லா நைட்டாவே அரைச்சிட்டு இது அப்படியே உருண்டை பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இது நல்லா கொதி வரும்போது அந்த உருண்டைய ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா போடணும். அப்பதான் அந்த உருண்டை முழுசு முழுசா நிக்கும். இல்லைன்னா அந்த உருண்டை அப்படியே கரைஞ்சி போயிடும். ஓகே, இது ஏற்கனவே என்ன பண்ணிருக்கு? கடலப்பருப்பு நல்லா வெந்நீர்ல ஊற வச்சு வரமிளகா, உப்பு, உப்பு, வெங்காயம், பெருங்காயம், வரமிளகா, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு நல்லா நைட்டா அரைச்சி உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சிருக்கோம். முன்னாடியே உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சிருக்கோம். இந்த உருண்டை நல்லா இந்த சாம்பார் கொதி வரும்போது, வத்த குழம்பு கொடி வரும்போது, குழம்பு கொடி வரும்போது இத போட்டுடணும். இதுக்கு பருப்பு எல்லாம் ஒண்ணு கிடையாது. இது மட்டும் இது மட்டும் போட்டாலே உனக்கு வந்து அதே குழம்பு வந்துடும். உனக்கு பருப்பு இல்லையா? சாதாரண நம்ம ஆத்து வத்த குழம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி எல்லாரும் கேப்பா. இன்னும் உங்க ஆத்துல மட்டும் வத்த குழம்பு எல்லாம் தண்ணியா இருக்கு. நாங்களாம் கார குழம்பு செய்யும்போது அவன் கார குழம்பு தான் நம்ம வத்த குழம்பு பண்ணுவோம். நம்ம செய்யும் போது நல்லா வாசனா இருக்கும். ஆனா இப்ப அவன் எல்லாம் செய்யும்போது கார குழம்பு அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அவர் கெட்டி
டேஸ்டியா செய்வாங்க அந்த வெட்ட குழம்பு. நம்ம செய்யும்போது கொஞ்சம் தனியா இருக்கும். ஆனா இந்த பருப்புண்ட குழம்பு செய்யும்போது இந்த பருப்பும் இந்த புளி தண்ணியும் சேர 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 நல்லா கொதி வரும்போது கிரேவியா நல்லா நல்லா இருக்கும். கசிஞ்சு சாப்பிடும் போது நல்லெண்ணெய் ஊட்டு இருக்கும், நல்லா இருக்கும். ஆகாரத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறது எப்பிக்கல் பருப்பு ரொண்ட குழம்பு. நீ கேட்டா இன்னைக்கே போட்டாச்சு ஆகாரத்தோட ஸ்பெஷாலிட்டி. அன்னைக்கு அன்னைக்கே ரெசிபி கேட்டவாளுக்கு அன்னைக்கே போட்டுரு. எப்படி இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லையா? எல்லாரும் பருப்பு ரொண்ட குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. என்ன வீக்கெண்ட் இந்த வாரத்துல நமக்கு செய்யறது 10 நிமிஷம் வேலை தான். இப்ப நல்லா பொதி வருது. இதை நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறோம். உருட்டி வச்சுனாலும் உடையாது, நல்லா அழுத்தி உருட்டி வச்சுங்க. உருட்டி வச்சுட்டு நல்லா பொதி வரும்போது நம்ம போடலாம். பாக்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, நல்ல வாசனையும் நல்லா இருக்கு. அந்த வெந்தயம் அந்த வாசனை சாம்பார் பிடி வாசனை நல்லா கம 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 கமன்னு வருது. யாரோ கால போட்டுந்தா பிராம்ணா பகுஜன பிரியா அப்படிங்கறது மாறி பிராம்ணா போஜன பிரியா ஆயிடுச்சு. அதே போ மாத்திருவோம் பிராம்ணா ஆகாரம் பிரியா அப்படின்னு பாத்து கேட்டுதான் கரெக்டா. ரைட்டு, இதுலயும் நம்ம பருப்பு இல்லாம கருணக்கிழங்கு இருக்காது, அதையும் நம்ம வேக வச்சு போடலாம். கருணக்கிழங்கு இதே மாதிரி வேக வச்சு நல்லா மசிஞ்சுட்டு அதுல கொஞ்சம் உப்பு காரம் போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பசிஞ்சுட்டு கொஞ்சம் உருட்டி உருட்டியா உருட்டிட்டு அதையும் அது மாதிரி போட்டோம்னா பருப்பு உருண்டை மாதிரியே இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு உருண்டை ரெடி பண்றதுக்கு முன்னாடி கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதுல வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு வெங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசஞ்சு இந்த மாதிரி உருண்டை உருட்டி அத கூட நம்ம வத்த குழம்புல போடலாமா. இன்னும் ஒரு டிபிக்கலான ஒரு வெரைட்டி கிடைக்கும். இப்ப போடலாமா? நல்லா பொதிச்சுட்டு ஒண்ணு வேணா போடு, முதல் ஒண்ணு போடு போட்டாச்சு. ஒரு நிமிஷம் இப்ப இன்னொன்னு போடு. இது வந்து பார்த்து பார்த்து நீங்க போடணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ரெண்டு பிறகு அடுத்தது போடணும். கிட்டக்கிட்ட போடணும் பாருங்க, அப்படியே நிக்கிறது பாருங்க. பருப்பு உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை உடையாம வரணும். சில பேர் அதுல போட்டு கலைஞ்சிரும்பா, இது உடையாம வரணும்னாக்கா அது அப்படியே நல்லா உருட்டி ஒன்னு ஒன்னா போட விட்டுதான். 2 செகண்ட் போது உள்ளார குழம்பு எல்லாம் போய் நல்லா ஊறிந்து அதுக்கப்புறம் என்ன செய்யும் நம்ம சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கும் டேஸ்டா இருக்கும். மோஞ்சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நீ ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். அவளுக்கும் கொடுத்துடலாம். யார் வரையாது சாப்பிட போன கெட்டு பண்ண பருப்பு உண்ட குழம்பு ரெடியா இருந்திருக்கு. சாப்பிட வரவா கிளம்பி வாங்க பாண்டிச்சேரிக்கு தாராளமா வரலாம். நேரத்தை வந்து நல்லா சாப்பிடும். நீங்க பார்த்தாச்சு பருப்பு உண்ட குழம்பு பார்த்துட்டு இருக்கோம். சித்த நேரத்துக்கு முன்னாடி வாழைப்பூ கறி அதுவும் டிப்பிக்கலா பார்த்தோம். இன்னொரு கறி இன்னைக்கு பண்ண போறாங்க அக்கா. ஆனா வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்காரு, கேமராமேன் எங்கேயோ கிளம்பணும்னா. அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த அது என்ன கறி தெரியுமா? முள்ளங்கி கறி. முள்ளங்கி கறி சொல்லிடுற ரெசிபி சொல்லிடுறேன். முள்ளங்கி ரெசிபி சொல்லிடுறேன். அப்புறமா சாமிநாத சர்மா சொல்லுவாரு. முதல் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டுங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும்னா கொஞ்சம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போய் நல்லா வதக்கணும்னா இந்த கீரை முள்ளங்கி கீரை என்ன செய்யணும், நல்லா அலசி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் பயிற்று மருப்பு போட்டு நல்லா பெசஞ்சு வச்சிருங்க. பயிற்று மருப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு பெசஞ்சு வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த நம்ம இது பண்ணோம் இல்லையா, வறுத்துருந்தோம் இல்லையா வெங்காயத்தை போட்டு, இந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா வறுத்துருங்க. மூடி வச்சிருங்க, கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்தோன்னா அது பச்சை வாசனை போ, அந்த பச்சை கலர் போகாம இருக்கிறது கொஞ்சோண்டு சக்கரை போடணும். அந்த சக்கரை போட்டுட்டோம்னா அந்த பச்சை கலர் போவே போகாது. அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். அது உடம்புக்கும் முள்ளங்கி கீரை அவ்வளவு நல்லது. அதையும் செஞ்சு பாருங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க பருப்பு உடையாம வருது பாருங்க. இனிமே வந்து இப்ப பாதி வந்து பாதி வந்த பாரு இன்னும் உடையவே உடையாது. இப்ப பாருங்க
நம்ம என்ன செஞ்சாலும் இனிமே உடையாது. வெரி குட். இப்ப இனிமே கொஞ்சம் கெட்டி ஆயிடும். நல்லா வெங்க வேக வேக நல்லா கொதிட்டோம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அத அப்படி மூடி போட்டுடு. மூடி போட்டா சீக்கிரம் வந்துரும் இல்லையா? மணி வேற ஆயிடுச்சு. மணி மண்ணம் கலாயிருந்தே எல்லாருக்கும் பசிக்கிறது வேற. இது பாக்க பாக்க குழம்பு செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை போன் பண்ணி வர வச்சு அவ செய்யற மாதிரியே செய்யணும் அப்படிங்கிறனால அவரை அக்காவை வர வச்சிருக்கேன். இன்னைக்கு அவளுடைய ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு நல்லா உடையாம வேக வைக்காம எல்லாருமே என்ன செய்வோம், முதல்ல வேக வச்சு போடுவா. நம்ம வேக வைக்காம நல்லா நைட்டா அரைச்சிட்டு ஊத்தி போடுறோம். சில பேருக்கு போட்டோன்னு உடஞ்சிரும். அது உடையாம இருக்கிறதுக்கு நல்லா பொதி வந்த அப்புறம் போடணுமா. அது சக்கிங்களா தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சிப்ஸ் நல்லா பொதி வந்த அப்புறம் அது ஒவ்வொரு உருண்டையா போட்டேன்னா ஒவ்வொரு உருண்டையா அப்படியே வெந்துட்டே வரும். வெந்துட்டதுக்கு அப்புறம் அது உடையாது. வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உடையாது. நல்லா பொதி வந்த அப்புறம் அந்த குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துடும். அந்த குழம்ப நம்ம நிறைய சாத்துல நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா சாப்பிட்டு தொட்டுக்க. இந்த கறி வாழைப்பூ கறி முளைங்கீரை கறி எல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டு திருப்தியா ஆகாரத்துக்கு நேற்று இது பண்ணியிருந்தேன். அது பேர் என்ன, ஆரஞ்சு தோல் பச்சடி. இந்த ஆரஞ்சு தோல் பச்சடி மோர் ஜாத்துக்கு வச்சுட்டு தொட்டுக்கு சாப்பிட்டு நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க. அப்புறம் வேற ஒரு ரெசிபியில இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். இந்த பாருங்க குழம்பு ஆயிட்டு இப்போ குழம்பு நம்ம பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ண போறோம். நம்ம அடுப்பு அரைச்சிடலாம். உப்பு எல்லாருக்கும் போட்டாச்சு, முன்னாடியே போட்டாச்சு, அது மறந்துடாதீங்க. இது வந்து பத்து கொஞ்சம் கருவேப்பில போட்டு கருவேப்பில கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடியே கருவேப்பில தூவிட்டு அழகா சர்விங் போல்ல டெக்கரேஷன் பண்ணிட்டு சூட சூட சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாமி சர்மா. நன்றி, வணக்கம்.